guys, welcome to Abibia channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படினா EYETEX DAZLLER இதானா அப்படிங்கற ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் இது. சோ இதுல என்னென்ன இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, சோ இத யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சோ இதுல வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினா க்ரீம் வித் oil of almond and avocado. இதுல avocado யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசராகவே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அலோவேரா, மினரல் ஆயில், அக்வா வாட்டர் அண்ட் அவகேடோ ஆயில் அண்ட் பர்ஃப்யூம், விட்டமின் இ மெயினாக வந்து இதில் விட்டமின் இ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு விட்டமின் இனாலே நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ 60 கிராம் இது. அண்ட் தென் இதோட ருபீஸ் வந்து 80 ருபீஸ் நான் வாங்கினது. ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன், நிறைய யூஸ் பண்ணிட்டேன். 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். அதுக்காக தான் நான் அப்படி வேறு எடுக்கிறேன். அண்ட் தென் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ண தொடரும்போதே நம்மளுக்கு மாய்ஸ்சரைசாக தெரியுது. ஸோ இப்போ நான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து என்னோடய ஹேண்டில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ எடுத்து கொஞ்சமாக டாட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு அப்பர் ரொட்டேட்டில் வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்கன்னா கையை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சரைசர் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ கிளியராக இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்னோடய ஹேண்ட். ஸோ பாருங்கள், நான் அப்ளை பண்ணேன் என்னோடய ஹேண்ட் வந்து ரொம்ப க்ளோவிங்காக ஆகுது. ஸோ அண்ட் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸோட சைடில் கூட என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லா இடமும் வந்து ஈவனாக தெரியும். ஸோ இது வந்து ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட பாடியில், உங்களோட லெக்ஸில், உங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸில் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இது வந்து இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்க்கும் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், எல்லா டைப்ஸான ஸ்கின்ஸும் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், யூஸ் பண்ணவே உங்களுக்கு தெரியுது அந்த வீடியோவில் என்னோடய ஹேண்ட் வந்து எவ்வளோ வந்து க்ளோவிங்காக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே தானே, இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கீழே பார்த்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது, மேலே பார்த்த மாதிரி தான் எப்பவுமே வந்து ரொட்டேட் பண்ணணும். இதுதான் கரெக்ட். ஓகே, பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும், தட் மீன்ஸ் அப்ளை பண்ண ஹேண்டுக்கும் அப்ளை பண்ணாத ஹேண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது நம்ம அப்ளை பண்ண ஹேண்டு வந்து. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம். நீங்கள் மார்னிங் அப்ளை பண்ணாலும் டில் நைட் வரைக்கும் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ சீரியஸாக நான் யூஸ் பண்ணனால சொல்கிறேன், நான் சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் பண்ணினால்தான் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்குனால நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்டே நான் இதை வந்து நீங்கள் என்னுடைய ஃபிங்கர்ஸில் தான் எப்படி இருக்குன்னு காமிச்சேன், இப்போ நான் என்னோடய ஹேண்டில் இது எப்படி இருக்குன்னு காமிட்டேன். ஸோ ஹேண்ட்லேயுமே வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு க்ளோ தான் கொடுக்குது. ஸோ ஈவனாக வந்துட்டு கரெக்டாக ஆகுது பாருங்கள், என்னோடய ஃபிங்கர்ஸும் ப்ளஸ் என்னோடய ஹேண்டும் வந்து ஈவனாக ஆகுது. ஸோ இதுதான் ஒரு ஸ்பெஷல். இதே மாதிரி இன்னர் சைட்லேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு அந்தோட இதுவும் தெரியும். சும்மா உங்களுக்கு ரொம்ப வேண்டாம், அது இதோட அந்த இதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கு, இதோட ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஆலோவேராலாம் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோட ஸ்மெல் நல்லா தெரியுது. நம்ம இன்னரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், அதுவே நிறைய நமக்கு மாய்ஸ்சரைசர் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஹேண்டுக்குமே பாருங்கள், இது ரொம்ப ஒயிட்டாகவும் ரொம்ப க்ளோவிங்காகவும் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது. நிறைய பேரால் மாய்ஸ்சரைசர் நிறைய ரேட் கொடுத்து வாங்க முடியாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்க ஆளுக்கேனாலும் கூட வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ 100% ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், பிகாஸ் இது எப்பவுமே க்ளோஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாய்ஸ்சரைசர் அந்த ஸ்மெல் கிடைக்கும். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 95 ருபீஸ், பட் வந்து நான் இதை சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்தனாலே எனக்கு இது வந்து 80 ருபீஸ் இருக்குது. ஓகே, 80 ருபீஸ் நான் வாங்கினேன். ஆக்சுவலி இது வெளியே கடையில் கேட்டால் மேபி 95 இருக்கலாம், இல்லை அது கம்மியாக இருக்கலாம். பட் ஆக்சுவலி இதோட எம்ஆர்பியே வந்து 95 ருபீஸ் தான். அண்ட் தென் இது வந்து இதில் இமேஜ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது என்னென்ட்டு EYETEX DAZLLER ஸ்கின் மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். அண்ட் தென் இது கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான், ரொம்ப சின்ன பாக்ஸ் கிடையாது. 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே, ரொம்ப சின்ன பாக்ஸாக இருக்கும் நினைக்காதீங்க, உண்மையாகவே இது ரொம்ப பெரிய பாக்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் 1 மந்த்க்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.